ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ண போகிறதில்ல. உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா காரமாக ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இன்றைக்கி நான் காரமாக ஒரு ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க. தேவையான பொருட்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் புளி, மஞ்சள் தூள், உப்பு. இது வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலாக்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். தனியா கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, ஜீரகம், மிளகு. முதல்ல தக்காளியை ஊற வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புளி, அதை சேர்த்துக்கணும். இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த கலவை வந்து ஒரு 1/2 மணிக்கூர் ஊறணும், அப்படியே ஊறட்டும். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்து அதில் வந்து இடிச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. மசாலா இந்த அளவு நமக்கு பொடிஞ்சா போதும். இது நீங்கள் வந்து சாம்பார் பவுடரெல்லாம் வாங்கி நீங்கள் வைக்கிறதோட இந்த மாதிரி நீங்களே தயார் பண்ணி வச்சிங்கன்னா ரசம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கிற இந்த தக்காளியை வந்து நம்ம வந்து ஜூஸ் மாதிரி பிழிஞ்சி, நம்ம கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கணும். அது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். தக்காளி சாறு ரெடி ஆகிடுச்சு. இனி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் விட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ரசப்பொடி தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதே போதுமான அளவு வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி நம்ம சார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால உப்பு வந்து நீங்கள் பார்த்து ரெண்டாவது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இனி இப்போ கவனமாக நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இது வந்து சிம்மில் போட்டு தான் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். ஆனால் கொதிக்கனா நல்லா கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கிற மாதிரி வந்தோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இது இந்த மாதிரி கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் இந்த மாதிரி தான் ரசம் பண்ணுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.